ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளநீர் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இளநீர் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இளநீர் வாங்கும்போது இந்த மாதிரி வழுக்க தேங்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் ஒரு இளநியோட வழுக்கையை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறோம். அது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு பாகுபதமும் வர தேவை கிடையாது. நல்லா இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். சுகர் நல்லா கரைஞ்சிட்டு இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட்லேயே விட்டுறணும் இதை. அப்போ தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கெட்டியாகி வரும். பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த டைம்லேயே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 4 டைம்ஸ் வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துப்போம். அதை நீங்கள் எப்போனாலும் இடையில இடையில சேர்த்துக்கலாம். கை விடாமல் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் வந்து சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்தா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ப்ளஸ் இந்த அல்வாவுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கொடுக்கும். இந்த அல்வா செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 அன் அவர் ஆகும். பார்த்தீங்கன்னா அல்வா வந்து இந்த பதத்தில் இருக்குது. இந்த டைமில் ஒரு 3 ஏலக்காயை வந்து தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லாட்டினா ஏலக்காவை பொடி பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்துருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காவோட வழுக்க இருக்கும்ல இளநீர் குடித்ததுக்கப்புறம், அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு இளநீரில் உள்ள வழுக்கையை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக நமக்கு அல்வா வந்து ரெடி ஆயிட்டு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் வந்து வந்திருக்கு. கலரி விட்டிங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதை நான் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பீசஸாக வந்து கட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அல்வா எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.